ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே கொத்தங்கரை வழி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமார் வயது 49 இவர் கூலி தொழில் செய்து வருகிறார் இவரது தாயார் சசிகலா வயது 73 இவர் தனது கணவர் முத்துசாமி காலமானதைத் தொடர்ந்து தனது மகன் விஜயகுமாருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் இன்று மாலை மது அறிந்துவிட்டு குடிர் போதையில் வீட்டிற்கு வந்த விஜயகுமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாயார் சசிகலாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக வெள்ளோடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளோடு காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட சசிகலாவின் சடலத்தை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அதே நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த விஜயகுமாரை மீட்ட காவல்துறையினர் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து காவல்துறையினரின் முதல்கட்ட தகவலில் விஜயகுமாரின் தம்பியான சின்னதம்பி என்பவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது தனது தம்பிக்கு திருமணமான நிலையில் 45 வயதான தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என மன விரக்தியில் இருந்துள்ளதாகவும் இதனால் மன அழுத்தம் ஏற்பட்டு தனக்கு திருமணம் செய்து வைக்காத தாயை மது அருந்திவிட்டு வந்து குடிபோதையில் கொலை செய்து விட்டதாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்ததாக கூறினர் இங்க மாத்தி விட்டாங்க Thank you.